ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினாயும் தேங்காயும் வச்சு ரொம்ப அருமையான சுவையில் ரொம்ப குவிக்காக புதினாய் தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து, கூடவே கால் டீஸ்பூன் சீரகம், 2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு புதினா, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு புதினா நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டிங்கன்னா சட்னியில் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 வரமிளகாய். இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்சுருந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக புதினாய் தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.